எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்மளோட குட்டி டாக்ல நம்ம பேச போற டாபிக் வந்து கர்ப்பப்பை அறுவை சிகிச்சை, அதாவது ஹிஸ்டரெக்டமி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஹிஸ்டரெக்டமியை பத்தி பேச போறோம். ஸோ ஹிஸ்டரெக்டமில அது அதுல என்ன பத்தி எதை பத்தி பேச போறோம், எத்தனை வகையான எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஹிஸ்டரெக்டமி இருக்கு, என்னென்ன மாதிரி வகை வழியிலலாம் அந்த கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்றத பத்தி சொல்றதுக்காக தான். ஸோ முதல் முறை முதல்ல வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், ஆப்ரேஷனாலே நம்ம என்ன நினைப்போம், வயிற்று ஓப்பன் பண்ணி பண்ணுறது. ஸோ அப்டாமினல் ஹிஸ்டரெக்டமி அப்படின்னு சொல்லுவோம். இந்த அப்டாமினல் ஹிஸ்டரெக்டமி வந்து ருட்டீன், அது ஆதி காலத்துலேருந்தே இதை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்டாமினல் ஹிஸ்டரெக்டமினா வயிற்றில் தையல் போட்டு வயிற்று ஓப்பன் பண்ணி அது வழியாக கர்ப்பப்பை அறுவை சிகிச்சை பண்ணிட்டு திருப்பி தையல் போட்டு மூடுறது. இதில் வந்து அந்த தையல் வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்கெல்லாம் இப்போ வந்து நிறையா அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஸோ அதனால் இது வந்து அப்டாமினல் ஹிஸ்டரெக்டமி. இது வந்து நாங்கள் வந்து எல்லாருக்கும் இது பண்ணுறது இல்லை, தவிர்க்க முடியாத காரணங்களுக்கு மட்டும்தான் அப்டாமினல் ஹிஸ்டரெக்டமி பண்ணுறோம். இல்லைன்னா நாங்கள் வந்து மினிமலி இன்வேசிவ் ப்ரொசீஜர்ஸ், மினிமலி இன்வேசிவ் ப்ரொசீஜர்ஸ்னால் முடிஞ்ச வரைக்கும் தையலே இல்லாமல் பேஷண்ட்க்கு எவ்வளோ தூரம் வந்து அவங்களோட ருட்டீனுக்கு அவங்களோட நார்மல் வாழ்க்கைக்கு எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ வேகமாக திரும்ப முடியும் அப்படின்றத கணக்கு பண்ணி நாங்கள் வந்து பண்ணுறோம். ஸோ அப்படின்னா அதர் டைப்ஸ் ஆஃப் ஹிஸ்டரெக்டமி என்ன, வேறு வேறு என்ன மெத்தட்ஸில் இருக்குது. அடுத்தது சொல்ல போனால் வெஜினல் ஹிஸ்டரெக்டமி. இதுவுமே வந்து ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் கைனகாலஜிஸ்ட் எங்களுக்குன்னே உள்ள ஸ்பெஷலைஸ்டு ப்ரொசீஜர்னே இதை நாங்கள் பெருமையாக சொல்லிக்குவோம். இந்த வெஜினல் ஹிஸ்டரெக்டமினா என்னென்னா பிறப்புறுப்பு வழியாக, நார்மலாக குழந்தை டெலிவரி ஆகுது இல்லையா, இந்த வழியாக நம்ம கர்ப்பப்பை எடுக்கிறது. இது ரொம்ப ரொம்பவே பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே தொந்தரவே கொடுக்காத, ரொம்ப என்ன சொல்கிறது, குழந்தை பெறதுக்காக கூட நான் சொல்லுவேன், குழந்தை பெறதுக்காக கூட அடியில் நாங்கள் கொஞ்சம் தையல் போடுவோம், எபிசியாட்டமின் கொடுப்போம், இந்த இதுக்கு அது கூட இருக்காது. ரொம்ப ஈஸியாக எங்களுக்கு இது பண்ணுறதுக்கு 20-40 நிமிஷம் ஆகும். ஸோ இது பண்ணிட்டா பேஷண்ட் மறுநாளே டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாம். 5-6 நாள்லேருந்து அவங்களோட நார்மல் வேலைகள்லாம் பார்க்கலாம், எக்ஸப்ட் ஒரு சில விஷயங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம். இது தவிர அவங்க எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ வெஜினல் ஹிஸ்டரெக்டமி எங்கெல்லாம் பாசிபிளாக இருக்கும், எப்பெல்லாம் அது வந்து அடி வழியாக அந்த கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ண முடியுமோ அப்பெல்லாம் நாங்கள் வந்து இந்த வெஜினல் ஹிஸ்டரெக்டமியை பிளான் பண்ணுவோம். இன்னொரு டைப் ஆஃப் ஹிஸ்டரெக்டமி, இன்னும் 2 டைப் ஆஃப் ஹிஸ்டரெக்டமி இருக்குது. மூணாவது என்னென்னா லாப்ரோஸ்கோபிக் ஹிஸ்டரெக்டமி. அப்படின்னா எங்கெல்லாம் வெஜினலாக பண்ண முடியலையோ அங்கெல்லாம் நாங்கள் வந்து லாப்ரோஸ்கோப்பின்னு சொல்லிட்டு நுண்துளை அறுவை சிகிச்சைன்னு சொல்லுவோம். கேமரா போட்டு வயிற்று வழியாக ஒரு கேமரா போட்டு அது வழியாக மேலே கூடி ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த மேலே கூடி அந்த கர்ப்பப்பையை வந்து ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு குழந்தை பிறக்கிற வழியாக எடுத்துறது. ஸோ லாப்ரோஸ்கோபிக் ஹிஸ்டரெக்டமி. நாலாவது வந்துட்டு ரொபாட்டிக் ஹிஸ்டரெக்டமி அப்படின்னு சொல்லிட்டு கர்ப்பப்பை வந்து எங்கே ஒரு முக்கியமான உறுப்புகளோட ஒட்டிகிட்டு இருக்கு, எண்டோமெட்ரியோசிஸ் மாதிரி காரணங்களுக்காக, இல்லை ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சில ஆப்ரேஷன் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொபாட்டிக் ஹிஸ்டரெக்டமி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் எல்லா இடத்துலையும் கிடையாது அந்த ரொபாட்டிக் ஃபெசிலிட்டிஸ். அது பெரிய பெரிய கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸில் பெரிய பெரிய சென்டர்ஸில் ரொபாட்டிக் ஹிஸ்டரெக்டமி பண்ணுறோம். பட் அதுக்கு அதுதான் வேணுன்றது கிடையாது, அது இல்லாமலே மற்ற இந்த மூணு வகையிலே வந்து கர்ப்பப்பை அறுவை சிகிச்சை எளிதாக பண்ணிக்கலாம், ஒருவேளை பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கிறவங்க. அதனால் அறுவை சிகிச்சைனாலே பயப்பட வேணாம், ரொம்ப சிம்பிளாக பண்ணுறதுக்குண்டான வழிமுறைகள்லாம் இருக்குது, பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.